ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரேட் வித் ஃபஹீம். இன்றைக்கி டேட் வந்து 10th of November. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய கேப்லன்னு கொடுத்த அப்புறம் கூட நான் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேட் தான் எடுத்துருக்கேன். எதுக்காக புல்லிஷ் ட்ரேட் எடுத்திருக்கேன், என்ன ரீசனு, சைக்காலஜி எப்படி நீங்கள் பில்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன். சேனலை ஃபஸ்ட் டைம் செக்பரி பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் வந்து நீங்கள் ஒரு பெருசு புதுசாக ஒரு லேர்னிங் வந்து கற்றுக்க போகிறீங்க. கேப்டன் கொடுத்தப்போ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்லேருந்து மேலே போகும்போது 10% ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோடய பூம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு என்ட்ரி ஒன்று கண்டிப்பாக வரும். அந்த என்ட்ரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ட்ரேடை வந்து எடுத்திருக்கேன். புட்டை நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன், வெறும் 5.5 லாட் தான். 43,500 இஸ் எ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதை பிரேக் டவுன் பண்ணால் தான் எனக்கு வந்து எஸ்எல் வந்து நான் வாங்க மாதிரி பிளான் பண்ணி நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட், சின்ன லாஸ் காமிச்சிட்ருக்கு. மார்க்கெட்டில் வந்து பையிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இதை திரும்ப சேனலில் மார்னிங் நான் போட்டிருந்தேன். மார்க்கெட் கேப்னோது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா தீபாவளி சீசன் எல்லாமே வந்து பையிங் பண்ணி தான் போவாங்க. ஸோ பாருங்கள், மொமெண்ட்டை மொத்தம் பாருங்கள், ஒரு சின்ன ஒரே ஒரு கேண்டலில் எனக்கு 1500 ப்ராஃபிட் வந்து ஸ்டார்டிங் வர வந்து காமிச்சிச்சு. சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டிருக்கேன், கோர்ஸ் டீட்டெயில் நீங்கள் கற்றுனுச்சிங்கன்னா போங்க, ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ளாட் 25% ஆஃபர் இருக்குது, கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன், பூம் 25 அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் வந்து ஈஸியாக ஆகலாம். ஸோ ட்ரேடிங்கில் வந்து பொறுத்தவரைங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3 விஷயம் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பொறுத்த வரைக்கும் 80% மேலே அக்யூரசி தரணும். அப்புறம் வந்து பையிங்கே ஒர்க் ஆகணும், செல்லிங்லேயே ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து இது பையருக்கும் சூட்டபிளாகவும் செல்லருக்கும் சூட்டபிளாகவும். செகண்டு எஸ்எல் பொறுத்த வரைக்கும் சின்ன எஸ்எல்லாக இருக்கும், ஒரு 10-15 பாயிண்ட் தான் எஸ்எல் நீங்கள் வைக்கணும். அந்த மாதிரி வந்து எஸ்எல்ல வந்து நீங்கள் போடுங்க. மூணாவது வந்து டார்கெட் வந்து பெருசாக வைக்கணும். இப்போ நீங்கள் 10 பாயிண்ட் எஸ்எல் தான், டார்கெட் ஷுட் பி 20 பாயிண்ட் மினிமம். அந்த மாதிரி தான் எப்பவுமே நான் வந்து ஒர்க் பண்ணி போவேன் ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தவரைக்கும். அதனால தான் நான் எண்ட் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த மந்த் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் போவேன். லாஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஒரு வந்து ரிஸ்கியான ஜாப் உலகத்திலே கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதில் இருக்கிற மாதிரி மணி வந்து வேறு எந்த ப்ரொஃபஷனலும் கிடையாது. டாக்டர் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளம் வந்து இந்த சம்பளம் நீங்கள் வந்து ஒரே நேரம் சமாளிச்சிடலாம். வக்கீல் சம்பளம் வந்து நீங்கள் ஒரே நேரம் சமாளிச்சிடலாம். அந்த அளவு வந்து இதில் வந்து மணி மேக்கிங் மிஷின் மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேம்லிங் பண்ணுறாங்க. கேம்லிங்னா ஒரு செட்டப்பே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி எடுப்பாங்க, அப்புறம் வந்து கேப்டது ஃபுல்லாகவே மொத்தமாக போயிடும். அப்புறம் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட் டோட்டலாக வந்து கேம்லிங்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், ஷேர் மார்க்கெட் ஆஸ் எ பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்கள். அதனால தான் நான் வந்து ஒரு நாள் லாஸ் பண்ணால் கூட செகண்டு அந்த லாஸஸ் எல்லாமே ரிகவர் பண்ணி நான் எண்ட் ஆஃப் த வீக் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். இந்த வீக்கு ஃப்ரெண்ட் எனக்கு வந்து ஒரே ஒரு எஸ்எல் மொத்தம் ஹிட் ஆச்சு. ரிமைனிங் டேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து க்ரீனில் க்ளோஸ் பண்ணேன். பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து நான் சண்டே வந்து ஷேர் பண்ணேன். வேறு ஏதாவது விஷயம்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களோட சைக்காலஜி எப்படி நீங்கள் பில்ட் பண்ணலாம் டூரிங் த லைவ் ட்ரேடிங் செஷனில், அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அது அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 3 சார்ட் இருக்குது, நிஃப்டி சார்ட், பேங்க் நிஃப்டி சார்ட், மூணாவது வந்து ஒரு பிரிவி ஒரு சார்ட். நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து கரெக்டாக பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான், என்ட்ரி ஷுட் பி ரைட் டைம் என்ட்ரி எடுக்கணும், எஸ்எல் ப்ராப்பராக போடணும். இப்போ நான் செல்லிங் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பாருங்கள் மார்க்கெட் ஒரே இடத்துல நின்னால் கூட எனக்கு வந்து ப்ராஃபிட் தான். மார்க்கெட் 40 டைரக்ஷனில் போன விஷயத்தில் எனக்கு டபுள் ப்ராஃபிட் எடுக்கும், ஏன்னா டைம் டிகே இம்பேக்ட் ஆகும், சூப்பரான ப்ராஃபிட்னா எடுக்கும். இப்போ ஆஸ் ஆஃப் நோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து 1150 ரூபா அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து ரெடிங் ஆகிட்டுருக்கு. நான் இன்றைக்கி எஸ்எல் வந்து ஒரு 800 ரூபா எஸ்எல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 800 ரூபா எஸ்எலுக்கு அகெயின்ஸ்ட் மினிமம் 1:3 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா வில் அண்ட் குட். இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் இந்த டெலிம் சார்ஜ் நான் போட்டிருந்தேன். இதோ ட்ரேடு என்ன கான்செப்டாக போச்சுன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். சேனலில் ஃபஸ்ட் டைம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கற்றுன்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே.
போங்க, ஜாயின் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆங்க. ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்பெஷலி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லோரும் பயிரை வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்குன்னு நம்புகிறேன். நான் வந்து பாருங்கள் 924 ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன், 175 நான் செல் பண்ணியிருக்கேன், வெறும் 5 லாட் தான். என்னோடய டார்கெட்டில் வரும்போது என்ன பண்ணுறேன்னா 128 ஒரு 3 லாட் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ரிமைனிங் நான் வந்து என்னோடய மார்க்கெட் திரும்பும் போது என்னோடய ட்ரெயினிங் ஸ்டாப்ல வந்து நான் அக்செப்ட் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஓவரால் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3,934 வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்ட்ராடேல கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் வந்து கம்பேர் பண்ணும்போது வெறும் சின்ன சின்ன எஸ்எல் தான், ஒரு 800 நான் எஸ்எல் வச்சுட்டு இந்த அளவு நான் வந்து ப்ராஃபிட் நான் எடுத்திருக்கேன்னா இது வந்து இட்ஸ் எ வெரி பிக் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 95% மேலே அக்யூரஸி இருக்குது. நீங்களும் கற்றுக்கணுச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போங்க. இப்போ வந்து தீபாவளி ஆஃபரில் வந்து 25% ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் நான் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் அடிஷ்னல் 6% ஆஃபரும் கொடுத்துருக்கேன். ஓவரால் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் எ வெரி பிக் கோர்ஸ், 30 கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்குங்க, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆங்க. இதே மாதிரி நாளைக்கு வீடியோ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.